Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோதுமை அப்பம். கோதுமை அப்பத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்திடலாம். நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், முக்கால் கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதாவது மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், 1 சிட்டிகை வந்து ஆப்ப சோடா. நான் அடுப்பில் சாஸ் பண்ணி வச்சு 1/4 கப்பு வெல்லத்தை போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கரைஞ்சா போதும், நமக்கு கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, நமக்கு கரைஞ்சா போதும். வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், அதில் இந்த கோதுமை மாவை சேர்த்துறேன். அது மாதிரி அரிசி மாவையும் இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெள்ளை கரைசல் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும், அப்போதான் வந்து அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், அப்பம் இதில் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கிறேன், ஃபில்டர் பண்ணிடலாம். மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, இது வந்து சூடாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்ல மாவு வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு இந்த வெள்ளை கரைசலில் உள்ள தண்ணி வந்து நமக்கு பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கரைச்சாச்சு பாருங்க, கட்டி இல்லாம. நம்ம இந்த ஸ்டேஜில் தட்டி வச்ச ஏலக்காய் இதில் சேர்த்துறேன், இந்த தேங்காய் துருவிலையும் இதிலையும் சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுருலாம். இந்த மாதிரி இந்த ஆப்ப சோடா அதையும் சேர்த்துறேன். ஆப்ப சோடா சேர்த்த உடனே நம்ம ஊற்றிடணும். கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ சேர்க்குறோமோ அப்போ வந்து நம்ம இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிட்ருக்கு. நம்ம இப்போ ஊற்றி எடுத்துடலாம். அப்பத்தை எண்ணெய் சூடாயிடுச்சு, அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். ஊத்துன உடனே மேலே எழுந்தி வந்து பாருங்க, அப்புறம் அப்படி திருப்பி விட்டுருங்க. நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க. ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்.
நல்லா வெந்துச்சு. இப்ப எடுத்துடலாம். கை எடுக்காம ஒன்று போல ஊத்துனா தான் வரும். இது ஒன்று ஒன்றா தான் நம்ம ஊற்றி எடுக்கணும். ரெண்டு மூணு ஊற்றினோம்னா நம்ம பெரிய கடாயாக இருந்தால் தான் ஊற்ற முடியும். அப்படின்னாலுமே சில சமயங்களில் ஒட்டிக்கிறோம். நம்ம சுவையான கோதுமை அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை ஊற்றும் போது ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். அதே சமயத்தில் மாவு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடியில் போய் ஒட்டிடும். அதே மாதிரி வெல்லம் வந்து அந்த முக்கால் அளவு தான் போடணும். ஒன்றைக்கு முக்கால் அளவு தான் போடணும். அதுக்கு கூட போட்டோம்னா அடியில் போய் ஒட்டிக்கும். அதே மாதிரி எண்ணெயில் ஊற்றும் போது ஒரே இது மேலேயே ஊற்றணும். கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட அசைச்சு ஊற்றணும்னா பிரிஞ்சு போயிடும். அதை கொஞ்சம் கவனமாக ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்த்திகைக்கு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ. வாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும்.